அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நீட்டு 2022 ரிசல்ட் கொஞ்சம் நாள்களுக்குள்ளே வெளியே வரும். அது எப்போது வெளியே வரும் நமக்கு தெரியாது. ஆனாலும் நீட்டு முடிஞ்சு 1 மந்த் முடிஞ்சிருச்சு. எந்த நொடியிலும் ரிசல்ட் வெளியே வரலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆன்சர் கீ வெளியே வரணும். அதே மாதிரி நமது ஓஎம்ஆர் ஷீட்டோட கோப்பி வெளியே வரணும். நான் இந்த வீடியோ போடுறது எதுக்குன்னா, இனி வரப்போகிற ஒவ்வொரு நாட்களும் முன்னெச்சரிக்கையுடன் என்டிஏ ஒஃபீஷியல் வெப்சைட்டுடன் என்னோடய அன்பான மாணவர்கள் முன்னாடி போயிட்டே இருக்கணும், அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும். திடீர் என்டிஏ ரிசல்ட் வெளியிடும்போது, இல்லை ஆன்சர் கீ வெளியிடும்போது, இல்லை உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டோட கோப்பி வெளியிடும்போது, அது பார்த்து தேவையான விஷயங்கள் பண்ணியாகணும். லாஸ்ட் இயரில் எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டு வெளியே வந்தது தெரியாமல் ஒரு பேரண்ட்டு என்னை கூப்பிட்டு அந்த நாட்கள் முடிஞ்ச பிறகு அதை பற்றி டென்ஷனுடன் கவலையுடன் பேசியது எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது. அது ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறது. எப்பொழுது உங்களோட ஆன்சர் ஷீட்டு, அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டு உங்களுக்கு வருது, அந்த டைமில் நீங்கள் அது பிரிண்ட் அவுட் எடுக்க முயற்சி பண்ணுங்க. ஆன்சர் கீயும் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டும் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இது ரெண்டும் வச்சு நீங்கள் ஒரு ஒஃபீஷியல் இவாலுவேஷன் நடத்தணும். அது மட்டும் இல்லை, நிறைய ஆண்களுக்கு எக்ஸாம் எழுதிய சூழ்நிலை மறந்து போக வாய்ப்பு இருக்கு. அதாவது எந்தெந்த ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணியது, அப்படிப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், எஸ்பெஷலி கன்ஃபியூஷன் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்தால் கேள்விகளாகும்போது பர்டிகுலர்லி அப்படி வர வாய்ப்பு இருக்கு. அப்போ எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் பார்த்து ஆன்சர் கீ வச்சு கால்குலேட் பண்ணி நீங்கள் ரிசல்ட்டுக்காக ரெடியாக இருக்கணும். ஆன்சர் கீயும் ஓஎம்ஆர் ஷீட்டும் வெளியே வந்து 2-3 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக ரிசல்ட் வரும். எதாக இருந்தாலும் ஆகஸ்ட் தாண்டி போகாது அப்படி நமக்கு எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே ஸ்கோர் எல்லாம் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் கால்குலேட் பண்ணியிருக்கும். இனி ஒஃபீஷியலாக ஸ்கோர் கால்குலேட் பண்ணியதுக்கு பிறகு நல்ல முடிவு உங்கள் வாழ்க்கையில் எடுத்தே ஆகணும். நீட்டு கிளியர் பண்ணி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டாகி மருத்துவராகி எதிர்காலத்தில் வாழணும் அப்படி ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அந்த கனவிடம் ஓடிட்டே இருக்கணும். அந்த கனவுக்காக நீங்கள் ஓடிட்டு இருக்கும்போது செல்ஃப் ப்ரிப்பரேஷன், அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனம் யாருமே பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணி நீட்டு பார்க்கலாம், அதுவும் ஒரு பெரிய முட்டாள்தனம் தான், அதுவும் பண்ணக்கூடாது. காம்பிட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன், காம்பிட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் தான். ஒரு வாட்டி நம்மளாலே கிராக் பண்ண முடியலனா இன்னொரு வாட்டி அதே வழியில் மோர் கான்சன்ட்ரேஷன், அதாவது அதிகமான கவனம் செலுத்தி, கூர்மையான கவனம் செலுத்தி, ஃபோக்கஸிங் அதிகமாக்கி அதே வழியில் முன்னாடி போக வேண்டியது. அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அதுக்கு பதிலாக நிறைய இடத்துல ஸ்கேட்டர் பண்ணுற மனசு வச்சு, செதறிப்போன மனசு வச்சு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது நடக்கவே நடக்காது. பயிற்சி மையங்கள் செலக்ட் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது எப்பொழுதுமே நான் சொல்கிற விஷயம்தான், ஏற்கனவே பயிற்சி மையங்களில் ஜாயின் பண்ணிய மாணவர்கள் இருக்குல்ல, அவங்க ஜாயின் பண்ணிய பயிற்சி மையங்களில் கிளாஸ் எப்படி போகுது அது இல்லை நீங்கள் கேட்க வேண்டியது. எல்லா பயிற்சி மையங்களாக இருந்தாலும் நல்ல டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அதாவது வகுப்புகள் எப்படி நடந்துட்டு இருக்கு அது இல்லை முக்கியம். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு, உங்களுக்கு தெரியும் யாராவது மற்ற கோச்சிங் சென்டர்ஸில், ஏதாவது கோச்சிங் சென்டர்ஸில் படிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அங்கே அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் என்னது, அவங்களோட ப்ரெசன்ஸ் மற்றவங்களுக்கு தெரியுமா, அவங்களை ஒரு சாதாரண ஸ்டூடெண்டாகி மட்டும்தானே கன்சிடர் பண்ணிட்டு இருக்கு, அதான் அவங்களுக்கு பர்சனல் கேர் கிடைக்குதா, பர்சனல் அட்டென்ஷன் கிடைக்குதா, அவங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறுவனத்துக்கு இன்ஸ்டிடியூட்டுக்கு எந்த பொறுப்பு இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் இருக்கா, இதெல்லாம் தான் நீங்கள் கேட்க வேண்டியது. அப்பொழுது நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் பொழுது கிளாஸ் சூப்பராக, கிளாஸ் சூப்பராக அது இல்லை பார்க்க வேண்டியது. நான் சொன்னாலே இன்ஸ்டிடியூட்ஸுகளுக்கு இடையில் காம்படிஷன் நடக்கும்போது எல்லோரும் நல்ல கிளாஸ் கொடுக்கும்,
பட் கிளாஸ் இல்லை முக்கியம், ஆஃப்டர் கிளாஸ். எப்போதுமே நான் சொல்கிற விஷயம் அதுதான், கிளாஸுக்கு பிறகு உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் கிடைக்குதா, அந்த மாதிரி ஒரு கேர் கிடைக்குதா, அந்த அளவுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டும்போது அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. நிறைய மாணவர்கள் படிக்கிற இடம் அப்படி பார்த்து மாணவர்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, இது காம்படிட்டிவ் எக்ஸாம் பயிற்சி தான், அதுக்கு ஏற்றபடி ஒரு கன்சிடரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே ஆகணும். ஜால் நீட் அகாடமி மறுபடியும் உங்களை இன்வைட் பண்ணுறேன். எங்கள் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் உங்களுக்கு உங்களுடைய குறை என்னது, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னது, அதெல்லாம் தெரிஞ்சு கண்டினியூவஸான ஒரு சப்போர்ட் அது தேவைனா உங்களுக்கு ரீசனபிள் ஃபீஸ் மட்டும் கட்டி ஜால் நீட் அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். எங்களுக்கு நிறைய வெற்றி பெற்ற மாணவர்களுடன் சரித்திரம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்கு. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸுடன் தான் நான் பேசிட்டு இருக்கிறது. நீட்டு 2023க்காக ப்ரிப்பேர் பண்ணுற அன்பான மாணவர்களே, அப்படி ஆசைப்படுறவங்களே, இங்கே ஆசை விட்டு விலகி போகக்கூடாது. ஏதாவது ஒரு வாழ்க்கை வந்தால் போதும் அப்படி நினைக்கக்கூடாது. சந்தோஷமான வாழ்க்கை தான் நீ எதிர்பார்க்கறது அப்படின்னா, உனக்கு பிடிச்ச வேலை பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கு. சந்தோஷமுடன், ஹாப்பினஸுடன், கான்ஃபிடென்ஸுடன் ஒவ்வொரு நாளும் விடியலுக்கு பிறகு நம்ம வேலைக்காக கிளம்பும் பொழுது பிடிச்ச வேலையாக இருந்தால் மட்டும்தான் நமது 100% பொட்டென்ஷியலும் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட வேலை பண்ணி வாழ்வது தான் இந்த வாழ்க்கையை அழகாக்கி மாற்றும். உங்கள் அன்போடு ஜாய்.